ஈரோடு மாவட்டம் பவானியில் காலிங்கராயன் அணைக்கட்டு உள்ளது. பவானிசாகர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் பவானி ஆறு வழியாக காலிங்கராயன் அணைக்கட்டு வந்தடைகிறது. இங்கிருந்து வாய்க்கால் பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரானது காலிங்கராயன் பாளையம், ஈரோடு, பள்ளிப்பாளையம், வெட்டிப்பாளையம், கருமாண்டம்பாளையம், மணப்பாளையம், கொடுமுடி வரை 56 மைல் தூரம் செல்கிறது. இப்பகுதியில் உள்ள 15,743 ஏக்கர் விவசாய நிலங்கள் இதனால் பயன்பெறும். இன்று முதல் நவம்பர் 17 வரை 120 நாட்களுக்கு வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனை பாசன பகுதி விவசாயிகள், சங்க பிரதிநிதிகள், மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திறந்து வைத்தனர். திறந்துவிடப்பட்ட தண்ணீர் காளிங்கராயன் வாய்க்காலில் பொங்கும் நுரையுடன் சீறி பாய்ந்து அதற்கு மலர் தூவி விவசாயிகள் மரியாதையும் செலுத்தினர். இதனால் விவசாயிகள் கரும்பு, வாழை, மஞ்சள், நெல் உள்ளிட்டவைகளை பயிர் செய்து பயனடைய முடியும்.